bro en talavi bro nee vera summa assault ah solra mookuthi nayanthara talavi bro en talavi bro padame nayanthara da bro nayanthara epdi illa padame nayanthara da aadi parasakti andha mari god pathi da pesuvaanga government pathi pesa matanga nu nenikiram paapom kandipa mookuthi amman la vande central government pathi pesirpaanga bro adukaga da rj balaji indha movie la irukkaru மேம் இந்த மூக்குத்தி அம்மன் ட்ரைலர் பாத்தீங்களா ஆ பார்த்தேன் நல்லா இருந்துச்சு இவ்வளவு நாள் மாடனா நயன்தரா மேடமை பார்த்துட்டு இப்போ கொஞ்சம் ஹோம்லியா பார்க்க நல்லா இருக்கு ஹோம்லியா இருந்தாதானே பொண்ணுங்களே அழகா இருப்பாங்க இதுல மூக்குத்தி அம்மன் கேரக்டர்னா அடல்ட் மூவி எடுத்துட்டு இப்போ அம்மன் மூவி எடுக்கும்போது எல்லாரும் ஒரு எக்ஸைட்டா பாப்பாங்க புதுசா பாக்குற மாதிரியே பாப்பாங்க ஒரு ஹீரோயினும் ஒரு காமெடியும் சேர்ந்தா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி ஃபன்னா இருக்கும் வேற லெவல்ல இருக்க போது மூவி அது ஒரு மேஜிக்கா அண்ட் ஒரு எக்ஸைட்டா எல்லாரும் வெயிட் பண்றாங்க சோ ரிலீஸ் ஆகுற வரைக்கும் வெயிட் பண்ணி பாப்போம் ப்ரோ என் தலைவி ப்ரோ நீ வேற சும்மா அசால்ட்டா சொல்ற மூக்குத்தி நயன்தரா தலைவி ப்ரோ என் தலைவி படத்துக்காக வெயிட்டிங்ல இருக்கேன் ஓகேவா முன்னாடி வந்து நயன்தரா வந்து எல்லா அதுலயும் பார்த்தாச்சு எப்படின்னா மாடர்ன்ல அந்த மாதிரிலாம் நினைக்க கூடாது ஓகேவா என் தலைவி தப்பா பேசக்கூடாது ஓகேவா எல்லா காஸ்டியூம்லயும் பார்த்தாச்சு அம்மனோட கேரக்டர்ல பாக்குறதுக்காக வெயிட்டிங்ல இருக்கேன் ரொம்ப வந்து சூப்பரா இருக்கு வேற லெவல் நயன்தரா சூப்பர் கேரக்டருங்க செம்மையா இருக்கு ஃபர்ஸ்ட் டைம் நயன்தரா மேடம் அவங்கள வந்து அந்த கோயில்ல அந்த சாரில காஸ்டியூம்லாம் சூப்பரா இருக்கு அதோட அவங்க ஆக்டிங் டக்கு டக்குன்னு பஞ்சிட்டா நான் பேசி ஆஃப் பண்றது எல்லாமே சூப்பர் பங்கமா இருக்குல்ல நல்லா ஃபன்னா போகணும்னு நினைக்கிறேன் எல்கேஜி டேரக்டர் தானே அதனால வந்து நல்லா அந்த படம் எப்படி இருக்கும் அதோட நல்ல பெட்டராகவே இருக்கும்னு நினைக்கிறேன் காமெடி சேனல் ஜஸ்ட் ஒரு ஃபேமிலி என்டர்டைன்மெண்ட் படமாக தான் இருக்கும் ஆமாம் அந்த மாதிரி தான் இருக்கும் ஜஸ்ட் ஏதாச்சும் அங்கங்கே அவேர்னஸ் அரசியல் ஏதாவது பேசினாங்கன்னா நல்லா இருக்கும் பார்த்தோம் ப்ரோ ஒரு ரெண்டு வாட்டி பார்த்துருப்பேன் பரவாயில்ல ப்ரோ ட்ரைலர் நல்லா தான் இருக்கு சூரரை போட்டு கம்பேர் பண்ணும்போது பரவாயில்ல ரெண்டுமே நல்லா தான் இருக்கு ப்ரோ படமே நயன்தரா தான் ப்ரோ நயன்தரா எப்படின்னு இல்லை படமே நயன்தரா தான் விசுவாசம் படம் பார்த்துறீங்களா ஓம்லி கேப்டர்ல எப்படி இருப்பாங்க அப்போ சாரியிலேருந்து அருமையாக இருக்கேன் இப்படி நான் என் தலைவியும் சொல்ல போனா கையெழுத்துக்கு மூடுவல்ல சாமி படம் ஆ ஆமாம் சாமி படம் தான் சொன்ன வேண்டியது ஓகேவா சாமி படம்னா அம்மன் படம் ஓகேவா வேற படம்லாம் சொல்லக்கூடாது அந்த சாமி படம் கிடையாது இது வந்து அம்மன் படம் ஓகேவா தப்பாக சொல்லக்கூடாதுல்ல அதனால அம்மன் அதான் கோயில் பற்றி பேஸ் பண்ணி தான் எடுத்திருக்காங்கன்னு நினைக்கிறேன் ஏன்னா ஃபுல்லாக வந்து அவங்க வந்து அம்மனா கேரக்டர் நடிக்கிறதுனால ஸோ அதுலேருந்து தான் எடுத்திருப்பாங்க இப்போதைக்கு இப்போ ஏன்னா இப்போ வந்து ஓட்டு லிஸ்ட்லாம் இப்போ வரப்போகுது ஸோ இந்த நேரத்தில் இந்த படம் கரெக்டாக இருக்கும் ஆர்ஜி பாலாஜி எல்கேஜிலேயே பயங்கரமாக கலக்கிட்டாரையா அது வேற லெவலில் அவருக்கு தூக்கிட்டு இருச்சு அப்போ இதுலேயும் பயங்கரமாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன் ஆர்ஜி பாலாஜினாவே எப்பயுமே காமெடி தானே வேற லெவலில் தான் அவர் கலக்குவார் எல்லாருமே சேர்ந்து ஏதோ ஒன்று எதிர்பார்க்குறாங்க அப்போ வந்து அந்த நயன்தரா மேடம் அதை கொடுக்குறாங்க அப்படின்றது ஒரு கான்செப்ட் புரிய வருது தலைவர் நம்ம தலைவர் ரொம்ப பிடிக்கும் அவரை வந்து ஆர்ஜி பாலாஜி ஸோ ரொம்ப பிடிக்கும் நமக்கு அந்த கவுண்டரு காமெடி சென்ஸு அதெல்லாம் வந்து டக்குனு யாருக்கும் வந்துடாது இல்லையா அவர்கிட்ட வந்து பக்காவாக இருக்காது அந்த கிரிக்கெட் ஐபிஎல் பார்க்கறது தமிழ் கவுண்டர் அவருக்காக மட்டும் தான் பார்க்குறேன் என்னன்னா அது கூட பார்க்க முடியும் இங்கிலீஷில் பார்த்துட்டு போயிடலாம் ஆர்ஜி பாலாஜி ஐயோ அவர் வேற லெவலுங்க டக்கு 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 டக்குன்னு பார்த்து என்னன்னா முக்க பண்ணிடுறாரு டக்குன்னு ஸோ அவர் எனக்கு ரொம்ப பிடிக்கும் நானும் ஒரு அப்படியே பார்த்தாச்சு நம்ம அவங்க ரெண்டு பேரும் காம்பினேஷன் அப்படின்னு அதுலேயே அப்படி இருக்குன்னா அப்போ இதில் எப்படி இருக்கும் வேற லெவலாக இருக்கும்ல ரெண்டு பேர் செம்ம காம்பினேஷன் பாலாஜி செம்ம காம்பினேஷன் தான் வந்து எப்படியா இருந்தாலும் ஒரு ஆர்ஜி பாலாஜிக்கும் நயன்தராக்கும் செம்ம கெமிஸ்ட்ரி கரெக்டாக இருக்கும்னு சொல்கிறேன் காமெடி ஒரு சைடு தான் இருக்கும் நல்லாயிருக்கும் நயன்தராவோட ஆக்டிங் வேற லெவலில் இருக்கும் முன்னாடி நிறைய பேர் எல்லாம் பார்த்துருப்பாங்க வந்துட்டு இருந்தாலும் பார்த்தீங்கன்னா இவங்க காம்பினேஷன் கொஞ்சம் நல்லா தான் இருக்கும் காம்பினேஷன்லாம் நீங்கள் கேட்கக்கூடாது ப்ரோ ஏன்னா தலைவிக்கு ஈக்குவல் வந்து நம்ம தலை தளபதி தான் ஓகேவா காம்பினேஷன்லாம் நீங்கள் கேட்கக்கூடாது ஆனால் பட் ஓகே பரவாயில்ல அவங்க யார் கூட வேணா நடிப்பாங்க ப்ரோ அதுதான் அவங்களோட மைண்ட் செட் கோலமாகவே இருக்கிறாங்க எல்கேஜியில் வந்து இந்த ஸ்டேட் கவர்மெண்ட் பற்றி பேசினாங்க இது ஒரு வேளை சென்ட்ரல் கவர்மெண்ட்டாக இருக்குமோ இருந்தால் நல்லது தானே இருக்கும் அப்புறம் ஒன்றும் பிரச்சனை நல்லா தான் இருக்குது இப்போலாம் காமெடியாக இருக்கும் அதுலேயே எல்லாரையும் கலாச்சிட்டாங்க அந்த கிறிஸ்டின் எல்லாத்தையும் கலாச்சி விட்டாங்க நல்லா இருக்கு ட்ரைலர்லையே ஆதி பராசக்தி அந்த மாதிரி காடை பற்றி தான் பேசுவாங்க கவர்மெண்ட் பற்றி பேச மாட்டாங்கன்னு நினைக்கிறோம் பார்ப்போம் கண்டிப்பாக மூக்குத்தி அம்மனில் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் பற்றி பேசியிருப்பாங்க ப்ரோ அதுக்காக தான் ஆர்ஜி பாலாஜி இந்த மூவியில் இருக்காரு என்னை பொறுத்த வரைக்கும் வேறு எதுக்காகவும் இல்லை ப்ரோ கண்டிப்பாக இந்த படத்தில் ஏதாவது ஒரு சொல்யூஷன் கண்டிப்பாக இருக்கும் ப்ரோ அட்லீஸ்ட் ஒரு 15 மினிட்ஸ் ஆச்சு அதை பற்றி மூவியில் லாஸ்ட்டில் இருக்கும் கண்டிப்பாக பாலிடிக்ஸ்னால் நமக்கு புரிகிற மாதிரி பேசலாம் அதுக்கும் தெரிய வைக்கிற மாதிரி இதாக பேசலாம் வந்துட்டு மற்றபடி நம்ம பாலிடிக்ஸ் பண்ணக்கூடாது ஆனால் பேசலாம் பிஜேபிலாம் கிழிச்சு விடணும் ப்ரோ சத்தியமாக தார் மாதிரி கிழிச்சு விடணும் அவனுங்களெல்லாம் சென்ட்ரல் கவர்மெண்ட்டே வேலைக்கு ஆகாது எல்லாரையும் போட்டு விடு பீப்லாம் வேணாம் அப்படியே போடுங்க அவ்வளோதான் எவன் வேணா வரட்டும் தாமரை மலரும் நினைக்கிறீங்களா இல்லை மலரும் நினைக்கிறீங்களா சென்னையில் தண்ணியே இல்லை கண்டிப்பாக சென்னையில் மலராது கண்டிப்பாக மலராது கண்டிப்பாக ஆர்ஜே பாலாஜி வேறு லெவல் பண்ணாருங்க படத்தில் ப்ரோ அவர் வேறு லெவல் ப்ரோ அவர் சொல்லவே முடியாது ப்ரோ மற்றவங்களை ஹட் பண்ணுற மாதிரியே பேச மாட்டார் காமெடியாக அவனுக்கு தெரிஞ்சிடும் பட் அது கரெக்டாக பேசுகிறார் அது அவர்கிட்ட இருக்க ப்ளஸ் பாயிண்ட்டாக இருக்கும் நினைக்கிறேன் நயன்தரா வந்து பார்த்தீங்கன்னா மற்றதில் பார்க்குறதுக்கும் இதில் பார்க்குறதுக்கும் கொஞ்சம் எக்ஸ்பெக்டிங் ஃபஸ்ட்லேருந்தே நான் நயன்தரா ஃபேன் தான் ஸ்டார்டிங்லேருந்து அதனால் சொல்லலாம் நயன்தரா வந்து அழகாக இருக்காங்க அந்த நம்ம வந்து அவங்களுக்கு கம்பேர் பண்ணுற பேசுகிற அளவுக்கு நமக்கு தகுதி இல்லை ஸோ அதனால் வந்து நல்லா இருக்காங்க அவ்வளோதான் அப்படின்றது மாதிரி தான் அதான் கிளாமராக ஷார்ட்டு இப்போ காமிக்கும் போது காலை காமிக்கும் போது பார்க்க வரவங்க
கண்டிப்பா இது ஹோம்ல நடிக்கும் பார்க்க தான செய்யணும். படம் வேற லெவல் போவோம், 100 டேஸ் ஓடும். ஏன்னா நயன்தாரா மேமும் ஆர்ஜே பாலாஜி ரெண்டு பேரும் மிங்கிள் ஆயிட்டாங்களே, ஸோ சூப்பராக போகும் படம். ஒரு அம்மன் மூவியும் ஒரு காமெடியும் கலந்தா எப்படி இருக்கும், மாசா இருக்கும், அவ்வளோதான். ட்ரைலர் ஜஸ்ட் இப்போ தான் பார்த்தேன் நான், பார்க்கும் போது ஓகே ஓகே ட்ரைலர் இருக்குது, பட் ரொம்ப லென்த்தாக இருக்குது, ஷார்டிங் நல்லா இருந்துச்சு, போ 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 அப்படியே வந்து இதுவாக இருக்குது, கதைக்குள்ளே போகிறாங்களோ என்னவோ அப்படி தான் இருக்கும்.